பாஸ்டர் ஜான், இவர்கள் எல்லாரும் எங்களுடைய ஆலயத்திலே வளர்ந்து இன்னைக்கு பெரிய ஊழியக்காரலா இருக்காங்க. எங்களை விட 10 சபை 5 சபை. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க நிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. நிறைய சொல்றதுக்கு டைம் இல்லை. எல்லாம் பசியில இருக்கிறீங்களா, இல்ல வார்த்தையை கேட்டு திருப்தியில இருக்கிறீங்களா, எதுவுமே தெரியல, கவர்மெண்ட் இருக்கிறீங்க. அதனால சொல்றதுக்கு நேரம் என்ன சொன்னாரு, 3 நிமிஷமா உங்களுக்கு டைம் அப்படின்னாரு. நான் அதுக்குள்ளேயே முடிச்சிடுறேன். உண்மையிலேயே இது 25 சொல்றது வந்து சபை கட்டி திறந்த வருஷம் தான். ஆனா எனக்கு 95 ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி சபை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாங்களே ஞானஸ்தானம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அதுக்கு முன்னாடியே சபை திறந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அண்ணன் கூட இருந்து அதுக்கப்புறம் தனியாக சபை ஆரம்பிச்சு ஒரு 19 கிளை சபைகள் திறக்கும்படி கத்திர கிருபை செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் இயேசப்பா தான் செஞ்சாரு. இதை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, எங்களை வளர்க்கும் போது டெய்லி வேலை முடிச்சோடனே அதுல என் பங்கு என்ன, அண்ணனுடைய பங்குன்னு சொல்லி ரெண்டு சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் ஐயாவை பத்தி ஒன்னு சொல்லிடுறேன். என் பங்கு என்னன்னு சொன்னா, டெய்லி வேலை முடிச்சோடனே வீட்டுக்கு போயிடுவோம். நானும் ஜேம்ஸும் ரெண்டு பேரும் டெய்லி வீட்டுக்கு போயிடுவோம். வேலை முடிச்சோடனே பஸ் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா கண்ணில் கண்ணீர் வரும். மீட்டிங் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, போய் அவங்க வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். கூட இருக்கிறதுக்கே அப்படியே அழ வரும். டெய்லி நைட்டில் கூட இருந்து நைட் ஆனவன சொல்லுவார், டீ சாப்பிட்றீங்களா அப்பான்னு வர, நைட்டு 10-11 மணிக்கு. அது என்ன அர்த்தம் தெரியுமா, கிளம்புங்கன்னு அர்த்தம். எங்களை துரத்துற வரைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம். அப்படி இருந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயம், வீட்டிலையா இருக்கட்டும் சபையிலையா இருக்கட்டும், அவர் செய்கிற எல்லாவற்றையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அதில் நிறைய சொல்ல முடியாது, ஒரு 4 மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வார்த்தை சொன்னார், எவ்வளோ வரம் வேலை செஞ்சாலும் எவ்வளோ ஜனம் இருந்தாலும் சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது சொல்லி சொன்னார். உரல்ல சொல்றோமே, அதனால கத்ராக இயேசுக்கு சொன்னாமல் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். எங்கள் கிளசப்பா பாஸ்டர்களும் அதை தான் கொடுப்பாங்க. இயேசப்பாவை தான் உயர்த்துவோம். ஐயாவை சொன்னோன்னு சொன்னால் அப்பா எப்போ பாரு, எப்பா அப்பா இயேசு இயேசுன்னு சொல்வார் அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வம். ஐயாவை பார்க்கணும்னு சொல்லி பார்க்கணும், கட்டி பிடிக்கணும் அப்படிலாம் ஆசை. இன்னைக்கு அப்படியே காலில் விழக்கூடாது, இல்லைன்னா உழுந்துருவேன். மனுஷங்காலில் விழக்கூடாது. இயேசப்பாவை பார்க்குற மாதிரி ஊழியக்காரங்களை பார்க்குறேன். நானும் இயேசப்பாவை பார்க்கலை. கரெக்டாக நாமத்துக்கு மயக்க மாட்டோம், சத்தியத்தில் நிலைத்திருக்கணும்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்து நின்ன உடனே நாக்கெல்லாம் ஒட்டி சின்னே தெரியல. ரெண்டாவது என்ன அப்படி சொன்னால், சும்மா இருக்கக்கூடாது சொல்லி சொன்னார். சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருந்தால் பிசாசு யூஸ் பண்ணிப்பான் அப்படி சொல்லி சொன்னார். அதை கேட்ட உடனே எங்கள் சபையில் போட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன், என் மனைவியும் சும்மா விட மாட்டேன், என் கூட இருக்கிற விசுவாசிகளும் சும்மா விட மாட்டேன் எந்த நேரமும். இனி அதனால இன்றைக்கி ஊழியங்கள் நிறைய கிளை சபைகள் ஜபக்குழுகள் உருவாக்கும்படி கத்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. நான் சும்மா இருக்க மாட்டேன், இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். பெரிய கோடை எப்படி சின்ன கோடை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று போட்டு அதை அப்படியே பிரசங்கமாக பண்ணார். யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிற இயேசு உயர்த்தினே இருந்தாலே எல்லாம் சின்னதாக அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கற்றுக்கு இன்றைக்கி வரைக்கும் இயேசுவே உயர்த்திட்டு இருக்கிறோம். ஒரு சொல்லுவோமே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நல்ல நண்பர் கூட சேரணும், உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லி அதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அதை கேட்டதுலேருந்து என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஊழியக்காரங்க தான், யாருக்கிட்டும் வச்சுக்கிறதில்லை. எனக்கு மேலே வந்தவங்ககிட்ட கற்றுப்பேன், எனக்கு கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு கற்றுக் கொடுப்பேன். ஒரு இல்லை சொல்லுவோமே, இதுக்கு எல்லாமே 3 நிமிஷம் ஆகலண்ணே. அதனால் இது எல்லாமே அண்ணன் தான் காரணம். உண்மையிலேயே அண்ணனும் கூட பாஸ்டர்மா பிள்ளைங்களாம் எஸ்ஐக்கா இருக்கிறானே, அவன் சாப்பாடை சாப்பிட்றீங்களான்னு கேட்குற இடத்துல சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டான். இவ்வளோ பெருசாகிட்ட பிறகு கூப்பிட்டு வாயில் ஊட்டுவான். சாரி, பாஸ்டர் ஆகிட்டார் இன்னைக்கு, வாயில் ஊட்டுவார். குடும்பமே அன்பான குடும்பம், அவங்களை கனம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். நான் தலையில் கிரீடெல்லாம் போட்டு மாலைலாம் போட்டு வேறு லெவலில் பண்ணணும்னு நினச்சி பர்மிஷன்லாம் கேட்டேன். சொல்லிட்டார், ஐயாக்கு அது பிடிக்காது, எனக்கும் அது பிடிக்காது, அதெல்லாம் இங்கே பண்ணுறாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல, சிம்பிளாக சால்வ் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஐயா ஒரு கனம் பண்ணினான்னு விரும்புகிறேன். வாங்க ஐயா, ப்ளீஸ். பீச்சில் பார்க்கும்போது முத முத அவருடைய சீடியில் நிழல் தான் போட்டு வச்சுருந்தார். முத முத உருவத்தை பார்த்ததே இல்லை. ரொம்ப காலம் பொறுத்து பீச்சில் வரேன்னு சொன்னார். குதிரை மேலே வந்தார், பயங்கர ஆசை கட்டி பிடிக்கணும். நடுவில் ஒரு இடத்துல போய் தண்டையார்பேட்டில் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டேன் டைட்டா. ஐயாக்கு முத ஒரு சால்வை போடணும்னு சொல்லி விரும்புகிறேன். அப்பாவுடைய நேரம் என்னுடைய அழைப்பு கிணங்க இந்த சபைக்கு வரும்படி அப்பாவை நான் அழைத்திருந்தேன். அப்பா வந்து லெட்டர் போடுங்கன்னு சொன்னாங்க.
யாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. அப்பா ஜபத்துல வச்சு ஜோம் பண்ணாங்க. நான் போன் பண்ணியிருந்த போது ஜோசப் அப்பா சொன்னாங்க, அப்பா ஜோம் பண்றாரு, ஜோம் பண்ணி கத்த சித்தமா இருந்தா தான் உங்களுக்கு டேட் கொடுப்பாரு. நாங்க ஜோம் பண்ணாங்க, எனக்கு லெட்டர் எழுதுனாங்க, நீங்க பவுலை போன்று வேலை செய்து கொண்டே ஊழிய செய்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்குது, நான் கண்டிப்பா வரேன் பாஸ்டர் சொல்லி அப்பா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஐ ஆம் வெரி பிரிவிலேஜ் டு ஹானர் யூ அப்பா. எங்க மத்தியில வந்து ஊழியர் செய்ய Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Appa. Glory. Mahimai. Jesus. The naamatha solite irundhen. Jesus. The naama sollumbodhe avar samugam மத்தியில் பலமாய் Jesus. Thank you அப்பா. உங்களுடைய நாமத்துல கூடும் போது மத்தியில வந்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. Thank you அப்பா. உங்களுடைய நாமம் the name above all name. Thank you அப்பா. Thank you Jesus. Jesus. Hallelujah. Thank you, Appa. Thank you. Hallelujah. Jesus. Thank you, Appa. இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் அதிகமா
இன்னும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை நாமத்தை சொல்லுங்க உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே Be glorified. Be glorified. Thank you, Appa. We lift your name. Thank you, Appa. Thank you, Appa. இருபத்தைந்து ஆண்டுகள் உதவினீரே இருபத்தைந்து ஆண்டுகள் நடத்தினீரே இருபத்தைந்து ஆண்டுகள் போஷித்தீர் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேழுகோடு அன்பு குளோரிச்சே All glory, Arada, Lamahimayo Makadaha, Lamahimayo, Arada, Umakita, Arada, Isaya, Yala, Mahimayo, Umakita, Yala, Mahimayo. உமக்கு தானே ஆல் க்ளோரி ட்ரியூலா ஆல் க்ளோரி ட்ரியூலா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஜீசஸ் ஏசு ராஜா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா இம்மானுவேல் கண்டீரே நன்றி ஐயா இந்த மகனை தேடி கண்டுபிடித்தீரே
இந்த மகனால் இத்தனை பேரை ஆசீர்வதித்தீரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா. அருமையான குமாரன் ஜபராஜ் எசேக்கியேலை கொடுத்தீரே நன்றி ஐயா, விபத்திலிருந்து காப்பாற்றி உயிர் கொடுத்து ஊழிய பிரதிஷ்டை செய்ய வைத்தீரே நன்றி ஐயா, இந்த குடும்பத்துக்காய் நன்றி ஐயா, அருமையான துணைவியாருக்காக நன்றி, கொடுத்த பேர பிள்ளைகளுக்காய் நன்றி நன்றி ஐயா, கொடுத்த சபையாருக்காய் நன்றி அம்மா, தேங்க்யூ அப்பா, கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காய் நன்றி அப்பா, தேங்க்யூ, வந்திருக்கிற அத்தனை ஊழியர்களுக்காக நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, எங்களை கண்டீரே நன்றி ஐயா, முழு உள்ள டிவோஷிப்பியூ முழு வேல தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஜீச ஆராதனை ஜீச ஆராதனை ஆராதனை ஜீச ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசையா 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 நாமத்தை சொல்லுவோம் இயேசையா. Thank you அப்பா, சொல்லும் போதே அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, உடல்ல சுகம் உண்டாவதாக, என் பிள்ளைகளுக்கு பலன் உண்டாவதாக. இன்னொரு விஷயம், In your name we declare healing, declare strength, Jesus, 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 Jesus. Thank you appa, Yesayya, thank you appa, thank you appa, Yesayya, thank you appa, Yesayya. Na naamathila sugam undu, na naamathila balan undu, na naamathila vidudala undu, Jesus, 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 அபிஷேகம் இறங்கட்ட அபிஷேகம் உங்க நாமம் உங்க மகிமை
சே பகுதரா God is moving. God is moving. Holy Spirit is moving. Holy Spirit is moving. Yeah. Yeah. Thank you, Appa. Full of Holy Spirit and wisdom. In Sabha, full of Holy Spirit. நிறைந்திருக்கட்டும் அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும் ஆவியானவரால் நிரப்பப்படட்டும் வல்லமையால் நிரப்பப்பட்டு அற்புதங்கள் செய்தான் பெரிய அடையாளங்கள் செய்தான் பெரிய அற்புதங்கள் சபை வழியா இம்மானுவேல் வழியா நடப்பதாக இன்னும் பெரிய அற்புதம் இன்னும் பெரிய அதிசயம் என் பிள்ளைகள் வழியா இந்த ஊழியத்தின் வழியா இந்த சபை வழியா நடப்பதாக விசேஷித்த அற்புதங்கள் அந்த அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் அப்படி ஆண்டவர் 6:3 விசுவா பரிசுத்தாவியாலும் ஞானத்தாலும் நிறைந்தவர்களாய் நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 பேர் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியாலும் ஞானத்தாலும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற கூட்டம் ஹல்லேலூயா நான் அப்படி பிளஸ் பண்றேன் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் விஸ்டம் ஹல்பர்கா பகதா சபை ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஃபுல் ஆஃப் விஸ்டம் ஃபுல் ஆஃப் ஃபெய்த் ஃபுல் ஆஃப் பவர் ஃபுல் ஆஃப் பவர் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஸ்தேவான்கள் எழும்புகிறார்கள் பிலிப்புகள் எழும்புகிறார்கள் 7 பேர் அல்ல 7000 பேர் எழுப்புவீங்கப்பா நிரப்பு வல்லமையினால் நிரப்பு மரபா
இது ஒரு பெந்தகோஸ்தேனா 120 பேரும் நிரப்பப்பட்டார்கள் அந்நிய பாஷையில் பேசி அப்போ சிலர் அப்படியே காற்றா இருப்பாருங்க. இந்த 6-ம் அதிகாரம், 7-ம் அதிகாரம், 8-ம் அதிகாரம் இந்த 6ல்தான் ஸ்தேவான் பிலிப்பு எழும்புகிறார்கள். 7 பேர் எழும்புகிறார்கள் 7 பேர் எழும்புகிறார்கள். இங்க 700 பேர் எழும்பி நிற்கிறீங்க. 7 பேர் அல்ல 700 பேர் எழும்பி நிற்கிறீங்க. ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட், ஃபுல்லா விஸ்டம், ஃபுல்லா ஃபெய்த், ஃபுல்லா பவர், வல்லமையில் நிறைந்தவர்கள் நீங்கள். அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள், ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்கள். அப்படி நடக்குது. விசுவாசத்தினால் நிரப்பப்படுகிறதற்காக தேவ வல்லமையினாலும் ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் ஐயா. நடக்கட்டும்பா. அந்த 6-7ல் 7 பேர் நிரம்பினதுனால வசனம் சொல்லுது, எங்கும் வசனம் விருத்தி அடைந்தது. இந்த சபையால, இந்த ஊழியத்தால சென்னை மட்டும் வசனம் தேசம் எங்கு விருத்தி. Word of God spread everywhere. From this ministry, word of God will spread everywhere. All over Chennai. அப்படி நாங்க விசுவாசிக்கிறது கை உயர்த்தி தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இங்க இருந்து வசனம் உலகம் எங்களும் பிரபாபித்து ஓட போறதற்காக தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ அப்பா. இங்க இருந்து ஜீவ நதிகள் பாய போறதற்காக தேங்க்யூ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், வி தேங்க்யூ நன்றி செலுத்துகிறோம். ஒரு பக்கம் வசனம் பரவியது, இன்னொரு பக்கம் திரளான சீடர்கள் சேர்க்கப்பட்டார்கள். திரளான ஆத்துமாக்கள், திரளான மிகவும் பெருகிற்று. சீடர்கள் கூட்டம் எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சென்னையில் மிகவும் பெருகிற்று சொல்லுங்க. சென்னையில் மிகவும் பெருகிற்று. சீடர்கள் கூட்டம், ஆத்துமாக்கள் கூட்டம், இந்த ஊழியத்தின் வழியா, எங்க ஊழியத்தின் வழியா, மிக சொல்லுங்க, மிக மூன்றாவது மத தலைவர்கள் ஆசாரியர்கள் விசுவாசிகள் ஆனார்கள். ஆசாரியர்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்கள் மத தலைவர்கள், இந்த தேசத்தின் மத தலைவர்கள், சென்னையில் உள்ள மத பல மதங்கள் இருக்கு, அந்த மத தலைவர்கள் எல்லாம் இயேசு வண்டை வரப்போற இந்த ஊழியத்தின் வழியா, உங்கள் வழியா நீங்கள் கண்காணும்படி வருவார்கள். மந்திரவாதிகள் வருவார்கள், கொண்டு வர போகிறீர். அப்போ
அப்போஸ்தலர் 6:7 நடக்கும் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 6:7 நடக்கும். அந்த வசனத்தின்படி நடக்கும். வசனத்தின்படி நடக்கும். கண்கள் காண, கண்கள் காண. Thank you சொல்லுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை நிச்சயமா சொல்ல முடியும், ராஜா இயேசு ஆவி கொண்டிருக்கிறார், சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தோடு நிற்கிறார். இந்த ஊழியத்தை பார்த்து வெல் டன் மை சன் என்று சொல்லுகிறார், வெல் டன் மை சன், யூ ஹவ் பீன் ஃபெய்த்ஃபுல், யூ ஹவ் பீன் ஃபெய்த்ஃபுல் இன் ஃபியூ திங்ஸ். கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு நான் அதிகாரி ஆக்குவான். உன் ஜமான மகிழ்ச்சியில் நீ பங்கு பெறுன்னு சொன்னாரு. லெட்ஸ் செலிபிரேட் டுகெதர், ஆங்கிலத்துல அழகா இருக்கு. நீங்க சிந்த கொஞ்ச காரியத்துல பிரமாணிக்கமா உண்மை இருந்ததுனால அநேகத்துக்கு அநேக பொறுப்புகள் கத்து கொடுக்கத்தான் போறாரு, இன்னும் அநேக ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப சொல்லுவாரு, லெட்ஸ் செலிபிரேட் டுகெதர். அதுதான் இந்த 25th இயர் ஆஃப் செலிபிரேஷன். லெட்ஸ் செலிபிரேட், லெட்ஸ் செலிபிரேட், லெட்ஸ் செலிபிரேட், லெட்ஸ் செலிபிரேட். ஜீசஸ், ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். தேங்க் யூ அப்பா, ஜீசஸ், தேங்க் யூ அப்பா. ஹல்லேலூயா. எஜமான் சந்தோஷமா சொல்றாரு, வெல் டன் மை சன், நீ உண்மையா ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ ஃபெய்த்ஃபுல். தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. அந்த 6 10 வசனத்துல தே வர் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ஸ்டீபன். அவருக்குள்ள அந்த அபிஷேகம், யாரும் எவரும் எதிர்த்து நிற்க, அவனால நிற்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிட்டு. சொல்லுங்க, இம்மானுவேல், உங்களை எதிர்த்து நிற்க, உங்களை எதிர்த்து நிற்க எந்த மனிதனாலும் கூடாமல் போயிரும். உங்க ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமற் போயிரும். அதே சொல்லுவாரு, கர்த்தரே சொல்வார், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், அதனால ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தது, ஆனா வந்த வழியே போனது, ஒரு வழியே வந்து எத்தனை வழி, ஏழு வழியே. தேங்க்யூ சொல்றப்பா, யூ செலிபிரேட்டிங்களா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக, உங்க மகிழ்ச்சி தான் எங்க மகிழ்ச்சி, உங்க மகிழ்ச்சி தான் எங்க மகிழ்ச்சி. சாத்தானுக்கு இகழ்ச்சி, வறுமை புகழ்ச்சி, புகழ்ச்சி.
thank you appa yehovarappa sugam tandire nandiye yehovarappa sugam tandire nandiye sugam tandire திரும்ப திரும்ப எனக்குள்ள வர்ற வசனம் புல் சொல்லுங்க புல் நிறைந்திருக்கிற அனுபவம் தான் சேவான் வாழ்க்கையில ஐந்து இடத்துல பாக்குறோம் நிறைந்து சொல்லுங்க நிறைந்து நிறைந்து விசுவாசத்தில் நிறைந்து ஆவியில் நிறைந்து ஆவியில் நிறைந்து ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூப்பா அந்த அந்த சேவான் வாழ்க்கையில 7:55 பார்த்தீங்கன்னா வித் ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட் ஹல்லேலூயா அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானம் திறக்கப்பட்டது மனுஷகுமாரன் மகிமையில் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார் இந்த எந்த சீன் அது ஒரு மிகப்பெரிய எதிரி கூட்டம் நிக்குது கல்லை எடுக்குது பல்ல கடிக்குது கல்லை எடுக்குது கொல்ல நினைக்குது ஆனா கண்ணு மேல போகுது அப்படித்தான் எத்தனையோ பல்லு கல்லு எத்தனையோ சொல்லு இந்த மகனுக்கு எதிரா ஆனா கண்ணு மேல பாக்குறதுனால இதுவரைக்கும் நிக்கிறாரு இவர் கண்ணு மேல பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நிக்கிறாரு இம்மானுவே காட் இஸ் வித் யூ இயேசு நம்மோடு இம்மானுவே நிக்கிறதுனாலதான் அவர் பாக்குற பார்வை எல்லாம்
இந்த பல்லுக்கு பல்ல பார்க்கல, கல்ல பார்க்கல, சொல்ல பார்க்கல, கர்த்தரை பார்த்தா இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் நிக்கிறாரு, அதனாலதான் எதிரிகளை மன்னிக்கிறாரு. எவ்வளவு எதிரிய எழுந்திருப்பாங்க, எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு இதயம், பிகாஸ் ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட், ஆவியில் நிறைந்தா மன்னிக்கிற தன்மை வந்துடும். ஒழுங்க மொழிவே இருக்கல, அதனால புல்லு புல்லு என்ற நிறைந்து சரியில்லை. இது எப்படி தமிழ் மொழி வார்த்தை இல்ல, ஆங்கிலத்துல புல் சொல்லுங்க, நிரம்பி நிறைந்திருத்தல். ஹல்லேலூயா, நிரம்பி இருத்தல். ஆமென். இதுதான் ஆண்டோட ஏக்கம். அப்படித்தான் உங்களை எல்லாரையும் பயன்படுத்த போறாரு. ஒரு இம்மானுவேல் போதாது, இருக்கிற அத்தனை பேர் அம்மா நீங்க தான் இம்மானுவேலுப்பா, அத்தனை பேர் இம்மானுவேல் சொல்லுங்க, நிறைந்திருக்கிற ஆவியில் நிறைந்திருக்கிற இம்மானுவேல் நீங்க தான், ஞானத்தால் நிறைந்திருக்கிற இம்மானுவேல் நீங்க தான். ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. Thank you, Appa. God's longing is be full. Sollunga full. Full. Fill. Fill. Fulfill your ministry. Be full. Fill. Nee nerambiru. பிறர நிரப்பு, ஊழியத்தை நிறைவேற்று, என்னுடைய ஆசையெல்லாம் அத்தனை பேரும் ஒரு ஸ்தேவானாக எழுப்பத்தான் போறேன். நிரம்பி இருக்கிற அனுபவம் இத தியானிக்கிற போதான் சரிதானா, இட்ஸ் ஓகே. Thank you for this musical party. How many beautiful musicians. Thank you. பிரியா ப்ரொஃபஷனல்ஸ் ஆ புடிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ இதை நான் தியானிக்கிற போதான் நிறைந்து நிறைந்து ஃபுல்லு ஃபுல்லு ஃபில்லு ஃபில்லு ஃபுல்ஃபில் யுவர் மினிஸ்ட்ரி ஃபுல்லு ஃபுல்லு ஃபில்லு ஃபில்லு ஃபுல்ஃபில் யுவர் மினிஸ்ட்ரி நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்று. ஒரு புது ராகம், நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, ஆவியினா வார்த்தையினா அனுதினமோ நிரம்பிடு. நிறைந்து நிறைந்து எவ்வளவுக்கு எதிரியூளாக்கிடுவீங்க.
ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஃபுல்லா லோட் ஆகிறோமோ அவ்வளவுக்கு we will lead the people. Amen. Lord ஆகு you lead. Hallelujah. Amen. Thank you அப்பா. அதனாலதான் அவியினால் எப்படி லோடு அவியினா வார்த்தையினா அனுதினமோ லோடாவோ சொல்லு அவியினா வார்த்தையினா லோடு மே லோடு ஃபுல் லோட்ல இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல லோட்ல வந்துருக்க அல்லேலூயா. ஆக்சுவலா அப்பாஸ்தலர்ஸ் பார்த்தா அப்படித்தான் சொல்லுவாங்க அந்த அப்பாஸ்தலர் 2:13 ஆக்ஸ் 2:13 தேவர் ஃபுல் ஆஃப் நியூ ஒயின் அப்படின்னு புரிஞ்சுக்கல இருந்தாருக்கா இவன் பூரா வேலை லோட்ல இருக்காங்க அவனுக்கு தெரிஞ்சல சாராயம் தானே அவங்களுக்கு தெரியும் அந்த நாள் உலகத்தானுக்கு என்ன தெரிஞ்சது மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் ஆங்கிலம் தான் அழகா இருக்கும் ஃபுல் ஆஃப் நியூ ஒயின் புது ரசத்தால் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆமா நாங்க புது ரசந்தாயா எங்க ராஜா ரசந்தாயா நாங்க நிறைஞ்சிருக்கையா அல்லேலூயா. உலகம் பார்த்து உங்களை சொல்லணும் நீ எப்போதும் ஃபுல்லாவே இருக்கேன் லோட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லும்படி உங்க வாழ்க்கை அமைவதாக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. திருச்சபைக்கு எழும்பட்டும் சேவான்கள் எழும்பட்டும் சொல்லு சேவான்கள் திருச்சபையில எழும்பட்டும் திருச்சபையிலே ஆவியினால் நிரப்பப்பட்ட சேவான்கள் இந்த சபையிலே எழும்பட்டும். தான் உங்களை பார்த்த உடனே God is speaking. தெளிவா ஹல்லேலூயா. ஒரு பக்கம் எதிரிகளை மன்னிக்க முடிஞ்சது, இன்னொரு பக்கம் அவர்களுக்காக ஜெபிக்கவும் முடிஞ்சது. இருந்தா எந்த நிலையிலும் ஜெபம் இருக்கும், கைதட்டி எந்த நிலையிலும் ஜெபம் இருக்கும். ஈஸா சொல்லுங்க, இதுதான் ஜெபம், ஜெப அபிஷேகம், மன்னிக்கிற அபிஷேகம், நம்ம நிறைந்திருந்தா நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, நிறைவேற்றுவே அருமையா சொல்லி நல்ல ஒரு செரமணியில ஹல்லேலூயா. நான் கூட பயந்தேன் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திடுவாங்களோ, இது ஃபங்க்ஷன்ல இது காட்ஸ் பிரசன்ஸ். ஆமென். Jesus!
Thank you, Appa. Thank you, Appa. Aviyina Vartaina Anudinamo Nirambidu. Adhe pola anda nirambi irukkira anubhavam. Thank you, Appa. Thank you, Appa. செல்லப்பா சொல்லப்பா வாசிக்கிறார் பத்தீங்களா செல்லப்பா ப்ரொபஷனல் வயலினிஸ்ட் உங்க சொந்தக்காரரா அடே ஜாய் ஹல்லேலூயா நம்முடைய பாடல் அதிகமா ஆமே எத்தனை பாடல் அப்படி பல பாடல்கள் வயலிலே வாசித்து வெளியிட்டு இருக்காரு ஹல்லேலூயா தேங்க்யூ அப்பா அதேபோல பிலிப்பு கூட இந்த ஏழு பேரை ரெண்டு பேர் தான் அதிகமா ஊழியத்துல பாக்குறோம் செஞ்சிருக்கணும் ஊழியம் பிலிப்பு கூட வாழ்க்கையில அவரால் இருக்க முடியல அந்த எட்டு அஞ்சா எட்டு அஞ்சுல அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கி அவரால் இருந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியல வேலை செஞ்சுக்கிட்டே எங்க போறாரு ஊழியத்துக்கு போறாரு அதுதான் இம்மானுவேல் வேலையை ஒழுங்கா செஞ்சார் அதான் சாப்பாடு கிடைக்கிற சோறு கிடைக்குது பணம் வருது கம்முன்னு இருக்க வேண்டியதான் கம்முன்னு இருக்க முடியாது ஏன்னா ஃபுல்லே ஃபுல் லோட்ல இருக்கவன சும்மா இருக்க மாட்டான் பாத்தீங்களா அந்த கேஸ் தான் இந்த புல்லு வேலை பார்க்க முடியல வேலையின் மத்தியில ஊழியம் இது எப்படி என்னுடைய ஆசையில வேலை பார்க்கிற எல்லா விசுவாசி இந்த மாதிரி வேலை செய்ய எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஊழியம் பண்ணா எப்படி இருக்கும் இந்த ஊழியம் எப்படி இருக்கும் எவ்வளவோ பேர் சம்பாதிக்கிறாங்க அதோட நின்றாங்களே ஊழியம் செய்யணுமே அதனாலதான் எனக்கு ஒரு ஈர்ப்பு இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தணும்னு வந்ததுக்கு இது ஒரு காரணம் வேலை செய்துட்டு ஊழியம் பண்ணாலும் எழுப்பணும் அல்லேலூயா 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 Thank you அப்பா அந்த பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு போய் ஜீசஸ் சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தினான் இந்த பூமியில இயேசுவை அறிமுகப்படுத்தத்தான் நம்மளாம் அழைக்கப்பட்டோம் சொல்லுங்க அமீன் சொல்லு என்ன இந்த இயேசுவாலதான் பாவ மன்னிப்பு இந்த இயேசுவாலதான் பரலோகம் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்பட ஒரே ஒரு நாமந்தான் இத நம்ம சொல்றோம் இத நம்ம சொல்லணுமே இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு சொல்லணுமே அதற்கு தான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்காங்க அதனாலதான் பிலிப் சமாரியாவுக்கு போய் பிரசங்கித்தா அப்படின்னா அறிவித்தா Thank you, Appa. கொஞ்சம் லோ பண்ணிடு லோ பண்ணிடுறேன் Thank you, yeah. Jesus, Jesus. Hallelujah. ஒன்றே ஆச்சா எப்போ முடிக்கணும் சாப்பாடு இருக்கா அதனால அதனால கூப்பாடு போட மாட்டாங்கன்றீங்க இது சாப்பாடு இருக்கியா போங்க Just a few minutes I know. As the spirit flow. Hallelujah. ஸ்பிரிட் மேன் நானும் ஃபுல் லோடில் தான் வந்திருக்கேன் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை உள்ள ஆமாம் எங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அதுவும் நாங்கள் சன்னியாசி நமக்கு வேலையும் இது தான் ஃபுல் லோடில் இருக்கிறதா எங்கள் வேலையே லோடில் இருக்கிறதா அல்லேலூயா ஆமாம் ஒரு குடும்பம் வேலை இதன் மத்தியில் ஊழியம்னா இது ஒரு சவால் ஊழியம்தான் இல்லை இதன் மத்தியில் ஒரு சபை கிளை சபை மிஷன்ஸ் இதெல்லாம் இம்மானுவேல் நினைச்சு பார்க்க முடியல காட்ஸ் கிரேஸ் தான் காட் பி வித் யூ இம்மானுவேல்னாலே காட் பி வித் யூ தான் ஹல்லேலூயா இப்போ பிலிப்பு வாழ்க்கையும் பார்க்குறோம் அவரால் இருக்க முடியல
event and Jesus, Jesus. அதனால என்ன நடக்குது? விழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆமென். சொல்லுங்க. அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆமென். சொல்லுங்க. இந்த ஊழியத்துல நடக்க போற அதிசயங்களை கண்டு கேள்விப்பட்டு இந்த இம்மானுவேல் வாயில் வர வார்த்தையை ஜனங்கள் கவனிப்பார்கள் சொல்லி கை தட்டி ஆமென் சொல்லுங்க. வந்திருக்கிற ஊழியர்கள் வாழ்க்கையில் இது நடப்பதாக. உங்களால் செய்யப்படுகிற அதிசயங்கள் ஜனங்கள் கண்டு உங்களை கவனிப்பார்களாக. கண்டால் கவனிப்பார்கள். அதிசயத்தை கண்டால் இந்த தேசம் உங்க சொல்ல கவனிக்கும். என்ன சொல்றீங்கன்னு கவனிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் அதிசய அற்புதங்கள் நம்முடைய சபையில நடக்கணும். ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். அற்புதங்கள் சபைகளில் நடக்கட்டும். ஆமென். அதுதான் நான் பாடுவேன். ஆதிசபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் திருச்சபையில். எத்தனை ஏங்குறீங்க? ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் திருச்சபையில். குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே. மரித்தோர் எழும்பணுமே, மரித்தோர் எழும்பணுமே. குருடர் பார்க்கணுமே. நடக்குமா? நாங்க விசுவாசிக்கிறோம். இனி வரப்போற எழுப்புதல் ஒவ்வொரு சபையிலும் மரித்தவர்களை எழுப்பி இந்த கண்களிலே நாவலை பார்க்க போகிறோம். மரித்தவர்கள் எழுப்ப போகிறார்கள், குருடர்கள் பார்க்க போகிறார்கள், செவிடர்கள் கேட்க போகிறார்கள். Thank you, Appa. Thank you, Appa. Adina, Vartalina, Anudinamum, Nirambiduve. Adina, Vartalina, Anudinamum, Nirambiduve. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. அனைவரையும் ஊழியரைத்தான் பார்க்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you. அந்த அதிசயத்துல ஆறாம் வசனம் சொல்லுது என்ன நடக்குது? அஞ்சு ஆறுல ஏழு எட்டு ஆறு பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் முதல்ல அநேக அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு விசுவாசிங்க. இந்த சபை வழியா, இந்த ஊழியம் வழியா, இந்த வந்திருக்கிற ஊழியர்கள் வழியா அசுத்த ஆவிகள் புறப்பட்டு அதிக சத்தத்தோட புறப்பட்டு போனது. அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பான் சொல்லுங்க. புறப்பட்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் சபைகளுக்குள்ளே புறப்பட்டு ஓட போகிறது, ஓட போகிறது. அசுத்த ஆவிகள் ஓட போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் தகப்பனே, கோடான கோடி ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வரும்போதே அது ஓடணும். ஆமே, சபைக்குள்ள வரும்போதே அது ஓடணும். ஊழியத்துல நீங்க பார்க்கும் போதே அப்படி நடக்குமா? ஆமே சொல்லுங்க. ஆமே. அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அடுத்த அடுத்த வார்த்தை, அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொன்னோம், குருடர் பார்க்கணும், முடவர் நடக்கணும், மரித்தோர் எழும்பணுமே. குருடர் பார்க்கணும், முடவர் நடக்கணும், மரித்தோர் எழும்பணுமே. தேங்க்யூ அப்பா. அந்த அநேக அற்புதங்கள் இந்த ஊழியத்தை நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் இன்னும் வரப்போகிற நாட்களே முந்தின மகிமை விட பிந்தின மகிமை பெரிதா இருப்பதாக சொல்லி நாம் எல்லாம் வாழ்த்துவோம். இந்த ஊழியங்கள் ஊழியக்காரங்க எத்தனை பேர் ஊழியக்காரன் அப்படி கை வச்சு, சாரி முழு நேரம் ஊழியக்காரன் அப்படி பிரிச்சிடும், கை வைத்து காட்டுங்கப்பா. முழு நேரமா ஓடி ஓடி உழைக்கிற உள்ளைகள் உங்களுக்கு ஒரு சல்யூட்டுப்பா. நீ நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்க, குடும்பம் நல்லா இருக்க. ஹல்லேலூயா. ஒரு தியாகம் தான் முழு நேரமா ஊழியம் செய்து, ஒரு தியாகம், இது ஒரு தியாகம், அது ஒரு தியாகம். கர்த்தர் தான் அதுக்கு ரிவார்டு கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுத்தம் எல்லாரும் ஓடட்டும், முடவர்கள் நடக்கட்டும். அங்க எட்டு எட்டு தான் கையை தட்டி சொல்லுங்க. எட்டு 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 எட்டு. அப்போ சிலர் எட்டு 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 கையை தட்டி சொல்லுங்க. எட்டு எட்டு நடக்கும். என்ன நடக்கும்? எட்டு எட்டு அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் அந்த பட்டணத்துல, மிகுந்த சந்தோஷம் சென்னை பட்டணத்துல, மிகுந்த சந்தோஷம் இந்த ஊழியத்தின் வழியாக சொல்லுங்க. இந்த ஊழியத்தின் வழியாக, இந்த சென்னை பட்டணத்துல, இந்த ஊழியத்தின் வழியாக மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. நன்றி அப்பா. எனக்கு தெரியுது இந்த ஊழியத்துல. ஆமென். இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜாய். சொல்லுங்க, ஜாய். இது சந்தோஷ மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. வேர் தேர் இஸ் ஜாய், ஜாய் இருக்கிற இடத்துல நோய் இருப்பதில்ல, பேய் இருப்பதில்ல, நாயும் வராது, எந்த நாயும் வராது. சொல்லுங்க, அந்நிய பாஷையில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா இன்னும் ஆர்வமா இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழுவதோடு அன்பு கூறுவே இந்த பாடல் எனக்கு எப்படி கிடைத்ததுன்னு சொல்ல விரும்புறேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆங்கில பாடல் மோர் லவ் மோர் பவர் மோர் ஆஃப் யூ இன் மை இந்த கேட்கும் போது எனக்குள்ள உள்ள உடைந்தது. வாட் ஏ பியூட்டிஃபுல் சாங் இன் இங்கிலீஷ். மோர் மோர் எல்லாருக்குமே தெரியுதுல்ல, மோர் தமிழ் மோர்ல, இது இங்கிலீஷ். மோர் நினைச்சு மோர் கொடுக்குறீங்களா இன்னைக்கு? சார் டீ தான் கொடுக்க மோர் இன்னைக்கு. ஐ வாஸ் ரியலி ஆமென். அப்பதான் இந்த பாடல் எனக்குள்ள பிறக்குது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதே. இன்னும் மோர் மீன்ஸ் இன்னும் 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 முழு உள்ளத்தோ உங்களுக்கு தெரியுமே. Hallelujah. Thank you for that English song. More love. Hallelujah. நான் நினைக்கல இந்த பாடல் இவ்வளவு உலகமெங்கும் போகும்னு நினைக்கல. அன்பு கூறுவேன். Hallelujah.
ஹிந்தியில அழகா பாடுறாங்க, கன்னடாவில அழகா பாடுறாங்க. கன்னடாவில பாடினோம், கோவா போயிருக்கும் போது தேவர் சோ ஃபில்டு. கன்னடாவிலயா புக்குலயே சரி விடு, புக்கை பார்த்தா பாடணும் கன்னடா ஹிந்திலாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில எழுந்த உடனே கண்ணில் பட்ட முதல் வசனம் சொல்லி அப்படியே சில ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென், தேங்க் ஆமென். ஒரு 20 மினிட்ஸ் ஐ திங்க், கேன் ஐ டேக், ஓகே, கைதட்டு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமா சொல்ல முடியும், காட் ஸ்பீக்ஸ், ஹல்லேலூயா. அந்த கண்ணில் பட்ட அந்த வசனம் 149வது சங்கீதம் 4th verse, அதுதான் கண்ணில் பட்டது. ஸோ அதை சொல்லிட்டு தேங்க்யூ அப்பா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், பிரியம் வைக்கிறார். அவர்களை எப்படி ரட்சிக்கிறார்? அவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். இந்த வசனம் தான் மனசுல எடுத்த உடனே கர்த்தர் இந்த ஊழியத்தை மேல் பிரியமா இருக்கிறார், உங்க மேல பிரியமா இருக்கிறார். God takes delight in you. Hallelujah. ஆங்கிலம் அழகா இருக்கு, He takes delight. உங்களை பார்த்தா அவருக்கு சந்தோஷம் தான் அர்த்தம். உங்க மேல பிரியமா இருக்கார், சந்தோஷமா இருக்கார். அதனால என்ன செய்யறார்? பியூட்டிஃபைஸ், ஆங்கிலத்துல பியூட்டிஃபைஸ் வித் ஹிஸ் விக்டோரி. அவருடைய ஜெயத்தால விடுதலையால நம்மை பியூட்டிஃபை பண்ற, பியூட்டிஃபை பண்ற. கைதட்டாம என்று உங்களை பியூட்டிஃபை பண்ணுவாராக, அலங்கரிப்பாராக, அலங்கரிப்பார். இந்த நாளிலே அதை செய்வாராக, அதை செய்து கொண்டே இருக்கிறார். விடுதலையால், நல்ல தமிழ்ல விடுதலையால் அலங்கரிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, விடுதலையால் அலங்கரிக்கிறார். விடுதலையால் மேல உள்ள பிரியம் எவ்வளவுனா, இந்த நாள்ல உங்களுக்கு என்னென்ன ஏரியால விடுதலையோ, நோயில் இருந்து, பேயில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, மற்ற எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கூட, விடுதலை ஊழியம், விடுதலை அபிஷேகம், விடுதலை டிரெஸ்ஸால உங்களை போர்த்துவாராக. விடுதலை நான் கூறுகிறேன். ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே. நான் விசுவாசிக்கிறேன், எந்த நோயோடு வந்தாலும் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை கூறுகிறேன், சுகத்தை கூறுகிறேன். ரிசீவ் யுவர் ஹீலிங், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. விடுதலையால அலங்கரிக்கிறவர் நீ சொன்னீரே, விடுதலையால அலங்கரிப்பேன் என்று சொன்னீரே. விடுதலை குறிப்பா நோயில் இருந்து, கட்டிகள் மறையட்டும், வலிகள் மறையட்டும், தலையிலிருந்து கால் வர அற்புத சுகத்தை கூறுகிற என் பிள்ளைகள். தேங்க்யூ அப்பா. எங்க போனாலும் அவர் சுகத்தை கொடுத்தாரு, இப்ப இங்க வந்திருக்கிறாரு. உங்களை சுகவீனமா அனுப்புவாரா? இல்ல, பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை. தேங்க்யூ சொல்லுங்க. நாட்களுக்கு தக்க பலன் உண்டாவதாக. ஜீசஸ், இப்ப அறிக்கைடுங்க. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே. நல்ல உற்சாகமா, சுகம் தந்தீரே நந்தியையா, சுகம் தந்தீரே நந்தியையா, உள்ள சூர
சுகம் தந்தீரே நன்றி. எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் நெஞ்சிலேயோ அல்லது அந்த இடத்துல கை வைத்து சுகம் தந்தீரே நன்றி சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ராஜா நன்றி ராஜா தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. ஆராதிக்கிறோம் தேங்க்யூ அப்பா. மருத்துவமனையில் எங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அற்புத சுகம் பெறுவார்களாக. ஐசி வார்டில் இருக்கிறவங்க அற்புத சுகம் பெறுவார்கள். ஜீசஸ் டு த மிரக்கிளா டு த மிரக்கிளா. இந்த இடத்துல கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு. அடுத்த வருஷம் குழந்தையோட பார்க்க திருப்பி செய்யும். ஜீசஸ் 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 இந்த 25th anniversary நினைவு ஒரு முடிந்த அற்புதம் செய்யும். நினைவு ஒரு முடிந்த அற்புதம் செய்யும். மாணவி குடும்பம் ஊழியம் பூரிப்படைபடி அற்புதம் செய்யும். தேங்க்யூ அப்பா. ஆண்டவர் அடுத்து இஸ்ராவை காட்டினார். அதனால் அதை குறிக்காய் சொல்லி இஸ்ரா மேல இஸ்ரா அந்த 7:8 இஸ்ரா 7:8 வாசிக்கும் போது குயிக்கான் திரும்ப திரும்ப 7:6 இந்த இஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதப்பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. திரும்ப திரும்ப இந்த 7:8-9 ஹேண்ட் ஆஃப் காட் சொல்லுங்க. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு இந்த பல்லவியை பிறந்தது. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரானா மேல கத்தரானா நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். சரியா இருக்கா? இந்த ஹேண்ட் தான் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஹேண்ட் தான் ஆவியானவர். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தாரா? அந்த ராஜா கேட்டதை கொடுத்தானா? இந்த ராஜா எப்படி? மகாராஜா மகாராஜா சொல்லுங்க. ராஜாதி ராஜா கேட்கறத கொடுக்காம இருப்பாரா? ஜீசஸ் 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 ஜீசஸ். தோடியில நில்லுங்க, நீங்க மாறிடக்கூடாது. இந்த ராகத்துக்கு அதுல நில்லுங்க. ஓகே, அந்த ஸ்கேல்ல எடுங்க. இது வேற தோடி ராகம், அதனால ஆடுது. ஹல்லேலூயா. ஹேண்ட் ஆஃப் காட் மேல
கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன், நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானார் மேல கத்தரோரிஸ்தேபுரால் கத்தர் தரோ. கடைசியா பாடலாம் ஏமே இதா சரியா ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹேண்ட் இருந்தா ஜபத்துக்கு பதில் கிடைக்குது. அந்த ஆரம்பமே அவன் வேதத்துல வேத பாரகனாயிருந்தான், தேறின வேத பாரகனாய். அதனாலதான் இம்மானுவேல் தேறின வேத பாரகன் சொல்லுவீங்களா? எங்கெல்லாம் தேறின வேத பாரகனாக மாற்றுகிற இந்த ஹேண்ட் உங்க மேல இருக்கு. ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. And of God, yamela ketpadellam petrukollu nadathum kodukkum karam nadathum karam kaakkum karam sugamaakkum karam solunga kodukkum karam nadathum karam kaakkum karam கொடுக்கும் கரம் நடத்தும் கரம் கொடுக்கும் கரம் நடத்தும் கரம் பெற்றுக்கொள்வே கொடுக்கும் கரம் நடத்தும் கரம் காக்கும் கரம் சுகமாக்கும் கை நீட்டியாமே சொல்லுங்க. ஜீசையா அந்த ஏழு ஆறுல தான் பாக்குறோம். அடுத்து ஒன்பதுல அத இன்னும் ரெண்டு வசனங்கள் தான். அந்த ஒன்பதுலயும் மீண்டும் அந்த கரம் அதை குறித்து அதான் உரம் போல சொல்லுங்க. கரம் அதான் உரம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எல்லாரும் சொல்லுங்க. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தா. எருசலேமுக்கு காரணம் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததனால. தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தா பாபிலோன்ல ஒருவன் இருக்க முடியாது. நீங்க இந்து பின்னணியா இம்மானுவேல் கிறிஸ்தவ பின்னணியா? உங்களுக்கு ரட்சிப்பு எப்போ வந்தது? 87. அப்போ கரம் வந்தது, ரட்சிப்பு வந்தது. கைதட்டு ஹல்லேலூயா. அவரால இருக்க முடியல. தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தால பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் மட்டும் வரல, ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டாந்துட்டாரு. இப்ப இவர் மட்டும் வரல, ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டாந்துட்டாரா எருசலேமுக்கு. ஆமென்.
கரம் இருந்தா நாம எருசலேம்ல தான் இருப்போம். பாபிலோன் நோ சொல்லுங்க, பாபிலோன் நோ, பாபிலோன் நோ. உன்னால துணிகரமா பாவம் செய்ய முடியாது. எருசலேம்ல இருக்கிற உழவன் துணிகரமா பாவம் செய்வது இல்ல. பாபிலோன்ல இருந்து நாம எல்லாம் எருசலேமுக்கு வந்தவர்கள் சொல்லுங்க. அதனாலதான் இஸ்ரா வந்து தனியா வதரல, ஒரு கூட்டத்தோட தான் வர்றாரு. நீங்களும் ஒரு கூட்டத்தோட தான் பரலோகத்துக்கு போகணும். தனியா போக கூடாது, அத்தனை பேருக்கும் ஒரு கூட்டம் இருக்கணும். எப்படி இம்மானுவேலுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, இது போல உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். பரலோகம் போது உங்களோட கூட்டத்தோட தான் போகணும். தனியா போனா அட்மிட் பண்ண மாட்டாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் சொல்லப்படும். நான் நினைக்கிறேன் தனியா போனா சந்தோஷமா. ஆமே எப்படி சொல்லுங்க, சொல்லக்கூடாது. பரலோகத்தை பற்றி ரொம்ப தெரியாது நமக்கு. ஆமே சொல்லுங்க. ஆனா என்னுடைய ஏக்கம் நீங்க ஒரு கூட்டத்தோட தான் பரலோகம் போகணும். அதான் ஊழியம். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்தங்களை, உங்க ஃப்ரெண்ட்ஸ கொஞ்சம் பேராவது பரலோகத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரானா மேல கத்த கரோ எஸ்தேல கத்த கரோ. அந்த கரம் இருந்ததால அந்த இஸ்ரா குறிச்சு ஏழாம் அதிகாரம் கடைசியா பாக்குறோம். தலைவர்களே அந்த வசனத்தை மட்டும் வாசி பார்க்கலாம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டு. வாசிக்கும் போது என்ன நினைக்கிறேன், கரம் இருந்தா சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, அந்த சமுதாயத்தின் தலைவர்களையும் கர்த்தர் நம்மோடு இணைப்பார். தலைவர்களை இணைப்பார் சொல்ல, தலைவர்களை அவர் கூட்டி சேர்த்தார். இந்த ஊழியத்துல தலைவர்கள் வருவார்கள், எம்எல்ஏ வருவார்கள், எம்பிக்கள் வருவார்கள், அமைச்சர்கள் வருவார்கள், சொசைட்டி தலைவர்களை ஊழியத்தில் வருவார்களாக, உங்கள் ஊழியத்தில் வருவார்களாக. காரணம் கரம் இருப்பதால. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கரம் இருந்தா பாதுகாப்பு உண்டு. ஆமென். சொல்லி முடிக்கிறேன். கரம் இருந்தா அந்த 8:31, நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. தப்புவிக்கிற கரம் சொல்லு, கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், தப்புவிக்கும் கரம், கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், சுகமாக்கும் கரம், காக்கும் கரம், தப்புவிக்கிற கரம். இந்த பாடல் அப்படித்தான் உருவானது. இஸ்ரா வாசிக்கும் போது அந்த பாடல் எனக்குள்ள வந்தது. ஆமென். சோ 6:9 7:6 7:9 கடைசியா என்ன 28:31 அதுதான் இந்த பாடல். 7:6 7:9 8:31 பெற்றுக்கொள்வே.
நடத்தும் கரம் காக்கும் கரம் சுகமாக்கும் கரம் கொடுக்கும் கரம் நடத்தும் கரம் பாதுகாக்கும் கரம் சுகமாக்கும் கரம் தலைவர்களை சேர்க்கும் கரம் மத தலைவர்களை சேர்க்கும் கரம் அரசியல் தலைவர்களை சேர்க்கும் கரம் அமைச்சர்களை சேர்க்கும் கரம் காரணம் எங்க மேல நாங்கள் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள் இயேசையா நன்றி ஐயா சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி ஐயா இந்த ஊழியத்திற்கா நன்றி இந்த ஊழியனுக்கா நன்றி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா நன்றி 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 தேங்க்யூ அப்பா அப்படியே ஸ்தோத்திரம் பண்றப்பா ஸ்தோத்ரப்பான் சொல்லுங்க ஸ்தோத்ரப்பா 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் Thank you அப்பா Thank you அப்பா அப்படியே கண்களை மூடுங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்த உங்க மேல அவருடைய கரம் இருக்கு தேங்க்யூ அப்பா உங்க மேல அவருடைய பிரியம் இருக்கு அதனாலதான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய விடுதலையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் உங்க மேல அவருடைய பிரியம் உங்களை பிள்ளைகளா மாத்திட்டாரு உங்க மேல பிரியம் பியூலாவா மாத்திட்டார் ஒரு மனைவியா மாத்திட்டார் உங்க பிரியம் பிசாசின் மேல் ஜெயம் கொடுத்துட்டார் உங்க மேல உள்ள பிரியம் அவருடைய பிரசன்னத்திலேயே உங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு ஜீச ஜீச தேங்க்யூ அப்பா கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக தேங்க்யூ இந்த அருமையான ஊழியத்துக்கு அடிமையை கொண்டு வந்தீரே தேங்க்யூ தேங்க்யூப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி செஜாய் இந்த ஊழியத்தில் நான் இருப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் நான் ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு ஊழியக்கார் வந்து எனக்கு அவர் ஜெபித்தார் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன் என் தலைமையில் அவர் கை வைக்கல எம்னு சொல்றாரு பிரதர் ஒரு வாகனத்தை நான் பார்க்கறேன் அந்த வாகனம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி போயிடுச்சு
அந்த நொறுங்கி போன அந்த வாகனத்தை யாருமே ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மெக்கானிக் வந்து இதை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனம் நொறுங்கி போன வாகனம் ஓட முடியாத ஒரு வாகனத்தை அந்த மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போயிட்டு அவர் சரி பண்றதை நான் பார்க்குறேன். அந்த வாகனம் சரியாயிட்டு நல்ல டிங்கர் ஒர்க் முடிஞ்சு நல்ல அழகாக பெயிண்ட் பண்ணி இப்போ அந்த வாகனம் சரியாக ஓடிட்டு இருக்கு. அந்த வாகனம் தான் நீங்கன்னு எனக்கு சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ நான் என் லைஃப் நான் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த வாகனத்தை சரி பண்ண அந்த மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டு என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு அந்த வாகனத்தை அழகுபடுத்தி நல்லா பெயிண்ட் பண்ணி அந்த வாகனத்தை ஓட வச்சார் இல்லையா. எனக்கு இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரராக ஒரு சபை போதகராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய ஆச்சரியம். என்னால் சொல்ல முடியும், அனைவருக்கும் எனக்கு தெரியும், என்னை அழகாக நடத்தினாரு. நான் அழாம சொல்ல நினைச்சேன். இன்றைக்கு அவர் ஸ்டேஜிலிருந்து ஆண்டவர் செஞ்ச அந்த நன்மையை நினைச்சு அவர் அழும் பொழுது எனக்கு மனசு உடஞ்சிருச்சு. இன்றைக்கு கர்த்தர் என்னையும் ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். அருமையான ஐயா கொடுத்து நான் சொல்லணும்னா ரொம்ப தாழ்மை உள்ளவர், அநேக காரியங்களுக்கு எங்களுக்கு போதித்திருக்கிறார். என்ன நானும் பைபிள் காலேஜ் படிக்கல, எந்த ஒரு இடத்துலையும் நான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலை. நான் படித்த ஒரே பைபிள் காலேஜ் எங்கள் பாஸ்டர் ஐயா, அவர் தான் எனக்கு டீச்சர், அவர் தான் எனக்கு ஆலோசனை கர்த்தா. நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து என்னை நடத்தியிருக்கிறார். மாத்திரமல்ல பாஸ்டர்மாக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர்கள் கூட நான் பயணித்த வருஷங்கள் 12 வருஷத்திற்கு மேலே இருக்கும். அந்த 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பாங்க, வீட்டுக்கு நல்ல உபசரிப்பாங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுப்பாங்க இல்லையா, நான் பாஸ்டர் நீ தூரமாக தான் நிற்கணும் அப்படியே எங்கள் பாஸ்டர் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்டு போல நல்ல, நான் என்னதான் ஒரு போராட்டம் இருந்தாலும் அதை அழகாக ரொம்ப மேன்மையாக அதை டீல் பண்ணி அந்த பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுப்பேன். ஒரு ஆமின் சொல்லுங்களேன். அதே போல் சிஸ்டர் நல்ல எங்களுக்கு ஆலோசனை எங்களுக்காக ஜெபித்தாங்க. அருமையான பிள்ளைகள் இசைக்கியா, அந்த மகனை குறித்து நான் சொல்லணும்னா அவன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் பொழுது ஸ்டாலின் இருக்கிறோம். அப்போ என்னை கூப்பிட்டு டாக்டர் கிட்ட நீங்களா யார் அப்படின்னாரு. நாங்கள் எங்கள் பாஸ்டர் அவர் ஸ்டாண்ட்ல ஒரு டாக்டர் சொன்னார் அவன் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் செத்துருவாங்க. அது கேட்டவுடனே என்னால் தாங்க முடியல, அது யார்கிட்ட சொல்ல முடியல. நாங்கள் சொல்கிறோம் இல்லை சார் நாங்கள் அப்போல கொண்டு போகிறோம், நீங்கள் கொண்டு போ, ஆம்புலன்ஸில் அவன் செத்துருவான். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த மகனை ஆர்டினேஷன் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அவன் பேருக்கு ஏற்றது போல வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அருமையான ஐயாவை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து பாஸ்டர் ஜோசப் அவரு நானும் தான் ஃபர்ஸ்ட் ஐயா எங்களை ஊழியத்துக்கு பயன்படுத்தும் போது நானும் ஜோசப் தான் ஒரு இடத்துக்கு மெசேஜ் கொடுக்க போறோம். அப்படியா இன்றைக்கு கத்திர எங்களை சேர்த்து கரங்களை தட்டுவோமே. பாஸ்டர்மா மேல வாங்க பாஸ்டர்மா. எஸ்ஐக்கியா முதல் பரிசு அப்பாவுக்கும் ஒரு சால்வ போடணும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக. குடும்ப பரிசாக அருமையான போதகர் அம்மா வாங்க. ஜெமிமா எங்க இருக்காங்க? ஜெமிமா வா, ஜெமிமா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டுவோமே. இந்த வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு ஜோசப் இன்னைக்கு உண்மையான ஊழியக்காரர் காரணமே அங்கிள் தான்.
என்ன தெரியும், ஞானஸ்தானம் கொடுத்து இன்னைக்கு எத்தனோ ஐயா அழகாக பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனோ சபையில் எப்படியோ இருக்குது, ஆனாலும் இன்றைக்கி எத்தனோ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணி இன்றைக்கி ஒரு அஞ்சு சபைகளை உருவாக்கும்படி உருவாக்கி வெளியே அனுப்பியிருக்கிறார். அது சுத்திரம் ஒன்றும் பெரிய விஷயம். அதை கனம் பண்ண விரும்புகிறோம். ஏசு நாமத்தில் எல்லா கரையில் தட்டி ஜோசப் அருமை அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய அன்பை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஒரே நிமிஷத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால மூலக்கடையில் ஒரு சிறப்பு கூட்டம் நடந்தது. செய்தியாளர் நம்முடைய ஃபாதர் அவர்கள் RSS காரங்க பெரிய பிரச்சனை பண்ணி அதை நடத்த விடாமல் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தடையும் வாங்கிட்டாங்க போலீஸில். நம்முடைய கிறிஸ்துவ பாதுகாப்பியத்தின் சார்பாக ராத்திரியோட ராத்திரியாக கமிஷனரை பார்த்து பேசி அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி அந்த காலையில் அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கூட்டத்தில் தான் மறவாமல் நினைத்திறையா என்ற பாடலை ஃபாதர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். ஆகவே அவர்களுக்கு அன்பின் அடையாளமாக இந்த சால்வை அணிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன்.